ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்னைக்கு ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் லன்ச் மெனு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னன்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் பருப்பு வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்குறேன். ஒரு டொமேட்டோவும் இதிலேயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்குறேன். ஸோ நான் இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடுறேன். என்ன சாம்பார் என்ன பொரியல்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாருங்கள், அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், கேரட் வந்து சாலட், பச்சையாக வேக வைக்காமல் சும்மா சாலடாக தாளித்து விட போகிறோம். அப்புறம் நான் புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு, ரசத்துக்கு சேர்த்து, ரசத்துக்கான பூண்டு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வந்து இப்படி கிள்ளி வச்சுட்டுருக்கிறேன் ரெடியாக. பாருங்கள், இது வந்து சாம்பாருக்கு ஒரு ஆனியனும் ஒரு டொமேட்டோவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு சின்ன ஆனியனு பொடியாக சாப் பண்ணி ஒரு 3 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுட்ருக்குறேன். அரிசி வந்து எவ்வளோ நம்ம வீட்டுக்கு தேவையோ அது வந்து குக்கரில் ஊற போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரசப்பொடி, உப்பு, மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பக்கம் வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ இந்த புளியை வந்து இப்போ சாம்பாருக்கு ரசத்துக்கு ரெண்டுத்துக்கும் இருக்குது. நான் வந்து இதில் தான் ரசம் வைக்க போகிறேன். ஸோ டைரெக்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதிலே போட்டு போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு புளி வந்து சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து நான் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த பக்கம் பருப்பு வந்து சூடாயின்னு இருக்கு. நான் இதுலேயே வந்து இந்த பருப்புலேயே வந்துட்டு ஒரு டொமேட்டோ வந்து இதிலேயே கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த டொமேட்டோ வந்து நான் இப்போ இதுக்கு இந்த ரசத்துக்கு வந்து நான் இப்படி எடுத்துக்க போகிறேன். இதை இப்படி ஜஸ்ட் இப்படி ஸ்மாஷ் பண்ணிங்கனாவே வந்து க்ளீனாக ஸ்மாஷ் ஆகிடும், நல்லா வெந்துடும். இதை அப்படியே கரைக்கிறதுக்கு பதில் இதுலேருந்து எடுத்து போட்டு கரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பருப்பு தண்ணி வந்து அங்கே கொஞ்சமாக கொச்சின்னு இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த இதில் புளி அப்புறமா டொமேட்டோ இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தேவைய ரசத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து இதிலே போட்டுடலாம். பாருங்கள், என்னுடைய பழக்கம் வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து நான் ரசத்துக்கு வந்து மிளகாத்தூள் போடுவேன், சாம்பார் மிளகாத்தூள் 1/2. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி வந்து ரசத்தில் இதில் வந்து இருத்துட்டேன். இதுலேயே வந்து மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், அப்புறமா ஒரு ரசப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு இதில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து இப்போ தாளிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இதில் வந்து இப்போ வந்து பருப்பு வந்து இங்கே கொச்சின்னு இருக்கு. இப்படி பண்ணிங்கனாவே வந்து இது நல்லா கடைஞ்சிடும். பாருங்கள், நல்ல பருப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இப்போ தேவையானதெல்லாம் போட்டுடலாம். காய் நான் வந்து இப்போ காய் எடுத்து போட்டுடுறேன். நம்ம அவரைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அவரைக்காய் எடுத்து போட்டுட்டேன். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும், இந்த சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இதையும் இப்போவே இதிலேயே போட்டுடுவோம். நான் இந்த பக்கம் உங்களுக்கு காமிச்சுட்டு அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சாம்பார் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுன்றத தகுந்த மாதிரி நம்ம கூட்டி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறமா சாம்பார் கொச்சி கொச்சி காயெல்லாம் ரொம்ப வெந்து போயிடும், சாம்பார் வந்து திக்காகவே வராது. பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து இது போடும்போதே வந்து வேக வச்ச போட்டு தான் வேக வைக்கிறது. ஸோ இதை வந்து இப்போ இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இதை எடுத்து அந்த பக்கம் ஸ்டவ் பாத்திர வச்சு அந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரசத்தை தாளிச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த பக்கம் வச்சிடறேன். நான் வச்சுட்டு இந்த பக்கம் சாம்பார் கொச்சின்னு இருக்கட்டும். நான் இந்த பக்கம் வந்து வேற ஒரு பேன் வச்சு ரசம் தாளிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் சாம்பார் கூட்டி வச்சாச்சு, அது கொச்சின்னு இருக்கட்டும். இந்த பக்கம் நான் வந்து கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிச்சிடலாம். வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலோட கறிவேப்பிலை. ரெடியாக போட்டு வச்சுருக்க
ரசத்தை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். ரசம் வந்து லேசாக நுரைச்சி வரட்டும், கொதிக்கக்கூடாது, லேசாக வந்து நுரைச்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து லேசாக எல்லாம் நுரை கட்டி வந்துட்டு சென்டரில் கொதி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை இப்போ போட்டுடலாம். நான் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப இலசாக இருக்கிறது. அப்படியே போட்டுட்டு இந்த குச்சி கூட நான் வந்து அப்படியே போட்டுடுவேன். ரொம்ப இலசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை கூட உடச்சி போட்டுடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், இது கொதிக்க வேண்டாம். இதை வந்து அப்படியே நான் வந்து இதை ஷிம் வச்சுட்டு நான் இந்த பாத்திரத்தில் எதில் நான் ரசம் கூட்டி வச்சோமோ நான் அதையே எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேனில் வந்து நம்ம வந்து வாழைக்காவை தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரசத்தை இதில் எடுத்து ஊற்றி இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பேனு அதே கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ இதை வாழைக்காய் தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து சாம்பார் இன்னும் மொள்ளமாக மீடியம் சிம்மில் வச்சு கொச்சின்னு இருக்கு. ஸோ இப்போ வாழைக்காவை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அது வதங்கட்டும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்ந்துருச்சு. இப்போ வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை இது கொஞ்சம் வதங்கிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த வாழைக்காவை போட்டுடலாம். வாழைக்காய் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்க இந்த மாதிரி க்யூப்ஸாக போட்டிருக்கேன். நான் அப்போவே பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடுங்க, ஏன்னா வாழைக்காய் வந்து நிறைய பேருக்கு வாழைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் நான் வந்து வெங்காயத்தோடவே சேர்த்து இந்த வாழைக்காய் அப்படியே வதக்க விட்டேன். அப்போ வந்து சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவுக்கு வச்சு குவார்டர் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி தான். அப்புறம் இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எப்போவுமே உப்பெல்லாம் வந்து கம்மியாக போட்டுக்குங்க, பரவாயில்ல. அப்புறமா பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஹோல் டிஷ்ஷே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ பிகினருக்கு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி வந்து காமிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாம் க்ளீனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா வாழைக்காய் வந்து வேகணும். நான் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுக்கிறேன். இதில் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் சாம்பார் வந்து கொச்சின்னு இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ வெந்திருக்கு காய் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஊற்றிடலாம். நம்ம புளி எடுத்து வச்சுருக்க சாம்பாருக்குன்னு எடுத்து வச்சுருக்க புளியை வந்து இப்போ விட்டுடலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம், இந்த புளி ஊற்றினதுக்கப்புறமா சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் இதையும் வந்து நான் மீடியம் சிம்மில் வச்சுருக்கேன். இதுவும் வந்து கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கினேன். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் வெந்தாச்சு, புளி ஊற்றி கொதிச்சும் ஆயிடுச்சு. பாருங்கள், வெந்தாச்சு, இது ரெடியாக இருக்குது.
ஸோ இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துன்னு இருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இது முடியறதுக்குள்ளே அதுவும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ சாம்பார் ரெடியாக இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எந்த டிஷ்ஷில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ பாருங்க, நான் இந்த பாத்திரத்தில் தான் வந்து சாம்பார் விட போகிறேன். ஸோ சர்வ் பண்ண போகிறேன். நான் இந்த ரெடியாக இருக்க சாம்பார் வந்து இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் நான் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சாம்பார் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற கேப்பில் பாருங்கள் இதுக்கு தேவையான வந்து இப்போவே வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். தாளிச்சு விட்டுடலாம். பாருங்க, நான் எப்பவுமே கடுகில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 ஜீரகம், அப்புறமா 4 வெந்தயம், இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்படி தான் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைப்போம். இது சாம்பாருக்கு தாளிக்கும் போது தனித்தனியாக எடுத்து தாளிக்க வேண்டாம், எல்லாமே இதுலேயே வந்துடும். ஒரு காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஆறிடுச்சு அப்படின்னா சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். ஆனாலும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் கடுகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து, ஸோ சாம்பார் ரெடி. இப்போ அடுத்து வந்து நம்ம கேரட்டுக்கும் அப்படியே தாளிச்சிடலாம். ஸோ ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து மூடி வச்சிடலாம். நம்ம அதே கரண்டியில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த கேரட், இந்த மாதிரி ஒரு கேரட், பெரிய கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இந்த கடுகு, 4 உளுத்தம்பருப்பு பாருங்க, இந்த ஒரு பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பில கொஞ்சமாக பெருங்காயம் பாருங்க, ஒரு சின்னதாக லெமன் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நான் கொத்தமல்லியும் போட்டுட்டேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா வேலையும் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த கேரட்டு சாலடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து இது மேலே கொட்டிடலாம். இப்படி கொட்டிட்டு வச்சுடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்ன இந்த எலுமிச்சப்பழம் மிக்ஸ் இதை விட்டு இது மேலே விட்டு க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு எலுமிச்சப்பழம்லாம் இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து தண்ணி விட்டுடும், அப்புறம் நல்லா இருக்காது, சாகி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தாளித்து எல்லாம் ரெடியாக வச்சுடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நான் உப்பு கூட போட்டுட்டு தாளித்து கொட்டியாச்சு. இந்த எலுமிச்சப்பழத்தை இது மேலே வச்சிடுறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து இதை இந்த எலுமிச்சப்பழத்தை இது மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மீன் டைம் நம்ம வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சோன்னா செக் பண்ணிடலாம். பாருங்க வாழைக்காவும் வெந்துடுச்சு. ஸோ சாம்பார் ரசம் எல்லாம் நம்ம தாளித்து அந்த சாலடும் தாளித்து முடித்தோம். இந்த பக்கம் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கரெக்டாக வெந்துட்டுருக்கு. நான் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதையும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லன்ச் மணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, வித் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய லன்ச் மணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், கேரட் சாலடு, அப்புறமா வாழைக்காய் பொரியல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன், பருப்பெல்லாம் வேக வச்சு, புளி ஊற வச்சுட்டு,
அரிசியும் ஊற வச்சு எல்லாம் ரெடியாக காயெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கினீங்க, அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சுன்னா இது அது ஒரு 15 to 20 minutes ஆகும் எல்லாம் சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெடியாகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். பாருங்கள், நான் வந்து சமையல் பண்ணுற கேப்லேயே காய் வேகிற டைம்லேயே வந்து சாமானெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன். என்னென்ன யூஸ் பண்ணணும் குக்கிங்க்கு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டியாச்சு, கேஸ் எல்லாமும் தொடச்சி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாமே இப்போ ரெடி. மொத்தமாக நான் இந்த சமையலுக்கு நான் யூஸ் பண்ண பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். ஒரு குக்கர், ஒரு பேனு பொரியலெல்லாம் தாளிக்க, ஒரு கரண்டி சாம்பார் ரசம் தாளிக்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்திரமும் ரொம்ப கம்மி, டைமும் ரொம்ப கம்மி, அதே டைமில் ஃபுல்லாக ஒரு லஞ்ச் மெனுவை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சாதம் வச்சுக்கினீங்கன்னா சூடாக இருக்கும். ஃபைனலாக சாதம் வச்சுக்கினீங்கன்னா சூடாக சாப்பிடும்போது சூடாக இருக்கும் சாதம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடி. ஸோ நீ உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.